ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு காயல் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், நாங்களுமே ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு வீடியோ தான். நான் என் மகளுக்கு என்ன மாதிரியான உணவுகள் கொடுக்குறேன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் ஒரு லன்ச் அண்ட் டின்னர் ரெசிபி வந்து இருக்குது. நிச்சயமாக இந்த வீடியோ வந்து என்ன மாதிரி இருக்க நியூ பேரண்ட்ஸ்க்கும் இனி பேரண்ட்ஸ் ஆக போகிறவங்களுக்கும் இன்ஷால்லா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த மாதத்தோடு என் மகளுக்கு வந்து ஒரு வயசு வந்து பூர்த்தி ஆகுது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு வயசு ஆனதுக்கப்புறம் தாராளமாக நான்வெஜ் எல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். டாக்டர்ஸ் எல்லாம் 10 மாதத்துலேயே வந்து கொடுக்க சொல்லிடுறாங்க. நான் ரொம்ப அதிகமாகலாம் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணலை, எல்லாமே கொஞ்சம் மிதமாக தான் வந்து போய்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து மட்டன் கொடுக்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அதாவது மட்டன் ஈரல். இன்னும் வந்து நான் கறி கொடுக்க ஆரம்பிக்கலை. பட் 10 மாதத்துலேருந்து நீங்கள் தாராளமாக வந்து மீட் கொடுக்க ஆரம்பிக்கலாம். பட் நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து மட்டனுக்கு பதிலாக சிக்கன்லேருந்து ஆரம்பிங்க. அப்போ தான் பிள்ளைங்களும் வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்து பழகும். இந்த மட்டன் சிக்கன் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து கோழி முட்டை அப்புறம் மீன் இதெல்லாம் கூட வந்து கொடுக்கலாம். என் மகளுக்கு வந்து பல் வந்துருச்சு, ஸோ வந்து பிரச்சனையே இல்லை, தாராளமாக வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஈரல் போட்டு ஒரு சின்னதாக வந்து மகளுக்கு ரைஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு ஜஸ்ட் 1 பீஸ் ஈரல் தான் எடுத்திருக்கேன், 25 கிராம் வந்து இருக்கும். நான் எப்போவுமே நாம் சாப்பிட்ற வளமையான ரெசிபிஸ்க்கு வந்து ஈஸியாக அளவு சொல்லிடுவேன். பட் மகளுக்கு பண்ணுற அந்த ரெசிபிக்கெல்லாம் எனக்கு அளவு சொல்கிறதுக்கு தெரியல. சும்மா நான் வீடியோவில் காட்டுறேன், நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த ரைஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு குக்கர் வந்து எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு ரொம்ப கொஞ்சமாக இஞ்சி பூண்டு வெளுத்து சேர்த்து தாளிச்சிக்கிறேன். இஞ்சி பூண்டு வெள்ளதோட பச்சை வாட போன பிறகு நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க ஈரல் வந்து சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் இதுக்கு பதிலாக சிக்கன் மீட் கூட சேர்த்துக்கலாம், அதுவுமே வந்து நல்லது தான். ஸோ இந்த ஈரலை சேர்த்த பிறகு வதக்கி விடுங்க, கொஞ்சமாக வெந்து வரும். இந்த டைமில் வந்து இதுக்கு தேவையான மஞ்சள் தூள், அதுக்கு பிறகு மிளகு சீரகத்தூள் வந்து நரைச்சி வச்சுருப்பேன், அதையும் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நான் ரொம்ப காரம் சேர்த்தா என் மகன் வந்து சாப்பிட மாட்டேன், ஸோ நான் ரொம்ப கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு வந்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் நான் இதெல்லாம் கழுவி வச்சுருக்க அரிசியும் 1 கேரட்டும் வந்து சேர்த்துக்கிறேன். நாம் பிள்ளைங்களுக்கு வந்து நான்வெஜ் கொடுத்தாலும் அதோட சேர்த்து இது போல் காய்கறியும் வந்து கொடுத்துக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ வந்து தேவைக்கு தண்ணி உப்பு இதெல்லாம் வந்து சேர்த்துட்டு குக்கர் மூடி விசில் வந்து போட்டுடலாம். நான் 10-15 விசில் வந்து தாராளமாக வந்து போட்டுக்குவேன். சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுனால நம்ம சேர்த்துருக்க அந்த அரிசி காய்கறி அப்புறம் ஈரல் எல்லாமே நல்லா வெந்து வரணும். ஸோ கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து விசில் வந்து போட்டுக்கோங்க. நான் இந்த வீடியோ எடுக்கிறேனுக்கு எங்கள் வீட்டில் வந்து மட்டன் வந்து ஆக்கியிருந்தோம். ஸோ நம்ம மட்டன் வாங்கும்போது அதில் இருக்க ஈரல் வந்து எடுத்தாலே வந்து பிள்ளைங்களுக்கு போதும், இதுக்குன்னு நம்ம தனியாக வந்து 1 பீஸ் ஈரலாம் வந்து வாங்க முடியாது. ஸோ இப்போ இந்த ரீசன்ட் டைமில் எங்கள் வீட்டில் மட்டன் சமைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி வந்து ஈரல் எடுத்து சமைச்சு மகளுக்கு வந்து கொடுத்துக்குவேன். அவளுமே இந்த சோறு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாள். ஸோ அவ்வளோதான், சோறு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி இருக்குது, நான் அதை எல்லாத்தையுமே நல்லா வத்த வச்சுக்கிறேன். அதுக்கு பிறகு இந்த மாதிரி மத்து வச்சு நல்லா வந்து மசிச்சுக்கிறேன். என் பிள்ளைக்கு எப்போவுமே வந்து சாப்பாடு ரொம்ப தண்ணியாக இருந்தால் சாப்பிடவே மாட்டா, எல்லாமே கொஞ்சம் வந்து கெட்டியாக இருக்கணும். ஸோ உங்கள் பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சோறு எல்லாமே நல்லா மசித்த பிறகு இன்னும் கொஞ்சம் தண்ணி எல்லாமே நல்லா வத்த வச்சுக்கிட்டு வந்து எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து தாராளமாக வந்து கொடுங்க, ரொம்பவே நல்லது. ஸோ நல்லா கெட்டியான பிறகு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு தான் 1 டீஸ்பூன் வந்து நெய்யும் வந்து சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சாப்பாட்டில் கட்டாயமாக நெய் வந்து சேர்த்து கொடுங்க, இதுவுமே வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது. ஸோ இந்த ரெசிபி உங்கள் பிள்ளைங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கட்டாயமாக உங்கள் ஃபீட்பேக்கை வந்து மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இப்போ இந்த லன்ச் ரெசிபி முடியுது. அடுத்த பிள்ளைங்களுக்கான ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், பட் எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை. ஸோ சிம்பிளாக இது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி வந்து பொரி வந்து பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுங்க, அதை வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. பிள்ளைங்களுக்கு சியூ பண்ணுறதும் வந்து ஈஸியாக இருக்கும். என் மகளுக்கு இந்த மாதிரி வந்து ஹை சேரில் உட்கார வச்சுட்டு இப்படி பொரியை போட்டு வச்சுட்டாலே போதும், அவள் பாட்டில் ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாள். பொதுவாக இந்த வயசுலேருந்தே பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ்க்கு பிஸ்கட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதில் வந்து கட்டாயமாக மைதா அப்புறம் சுகர் இதெல்லாமே வந்து சேர்ந்துருக்கும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி வந்து நீங்கள் பொறி கொடுத்தீங்கன்னா போதும், பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் இருக்க இந்த பூனையோடு விளையாடிக்கிட்டே சாப்பிட்றது என் மகளுக்கு டைம் போகிறதே தெரியாது, ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணுவாள். ஸோ பிள்ளைங்களுக்கான லன்ச் ரெசிபி வந்து பார்த்தோம். இப்போ வந்து ஒரு டின்னர் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். இது எங்களுக்கு நான் பசியாரம் பண்ணுறதோடு அப்படியே பிள்ளைக்கு வந்து சேர்த்து வந்து செஞ்சிட்டேன். 2 வேளையும் ஒரே டைமில் முடித்தாதான் நாங்களும் அவளும் வந்து ஒரே டைமில் சாப்பிட்டுட்டு தூங்க முடியும், இல்லைனா நைட் 2 மணி 3 மணி ஆயிரவா தூங்குறதுக்கே. ஸோ இந்த ரெசிபி வந்து பண்ணுறதுக்கு நான் வெள்ளை அவல் வந்து வாங்கியிருக்கேன்.
ஆக்சுவலாக இந்த ரெசிபியை நீங்கள் நிறைய பேர் வந்து யூடியூப்லேயோ இல்லைனா இன்ஸ்டாலேயோ வந்து பார்த்துருக்கலாம். நிறைய மாமிஸ் வந்து இதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சத்தான ஒரு ரெசிபி இது. ஸோ இந்த டிஷ் பண்ணுறதுக்கு நான் ரெண்டு கை அளவுக்கு வெள்ளை அவல் வந்து எடுத்திருக்கேன். கை நிறைய இல்லை, ஜஸ்ட் கொஞ்சமாக தான் நான் எடுத்திருக்கேன். இந்த அவலை நல்லா அலசி எடுத்துக்கணும். ரெண்டு மூணு தண்ணி வச்சு நல்லா கழுவிடுங்க. அப்புறம் நான் வந்து ரெண்டு பாதம் வந்து எடுத்துருக்கேன். இதுக்குள்ளே தோல் வந்து ஃபஸ்ட்டு உரிச்சு எடுத்துக்கணும். அதுக்கு நான் கொஞ்சமாக அந்த மாதிரி வெந்நீர் ஊற்றி வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து வச்சுக்கிறேன். மோஸ்ட்லி நான் பார்த்த வீடியோஸில் எல்லாருமே தோலோடு சேர்த்து தான் வந்து அரைச்சிருந்தாங்க, பட் நான் வந்து தோல் வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம கழுவி வச்சுருந்த அந்த அவலை வந்து சேர்த்துக்கலாம். இந்த அவலை வந்து நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். நம்ம எதெல்லாம் அரைக்க போகிறோமோ அதிலேயே ஊற வச்சுக்கிட்டால் நல்லதுன்னு சொல்லி நான் மிக்ஸி ஜார்லேயே வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்க போகிறேன். இப்போ இதில் வந்து ரெண்டு பேரீச்சம்பழம் வந்து சேர்த்துக்க போகிறேன். இந்த மாதிரி விதையை ரிமூவ் பண்ணிவிட்டு வந்து சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நிறைய அயன் சத்துகள் வந்து இருக்குது, பிள்ளைங்களுக்கு ரொம்பவே நல்லது. இதை சேர்த்தா கொஞ்சம் இனிப்பாகவும் இருக்கும். ஸோ ரெண்டு பழம் வந்து சேர்த்தாலே போதும், நல்ல இனிப்பு வந்துடும். இப்போ இந்த தோல் எல்லாமே நல்லா ஊறி வந்துருச்சு. அதை வந்து நான் எடுத்துகிட்டு இதையும் வந்து மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுக்க போகிறேன். அப்புறம் நான் சொன்ன மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து அரைங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து அரைக்க வரும். நான் இது ஊறி முடிக்கிறதுக்குள்ளே அன்னைக்கு எங்களுக்கு வந்து டின்னருக்கு தேவையான பசியார வேலையும் வந்து நான் பார்த்து வந்து முடிக்க போகிறேன். அன்றைக்கி நைட்டு பசியாரத்துக்கு நான் இறாலில் வந்து சேமியா போட்டிருந்தேன். இந்த ரெசிபி ரொம்ப நாள் முன்னாடி ஷேர் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஷேர் பண்ணனான்னு கூட சரியாக வந்து எனக்கு நினைவில்லை, பட் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச பசியார இது. எங்கள் வீட்டில் வந்து மோஸ்ட்லி மாதத்தில் ஒரு 3-4 நாளாவது எங்கள் வீட்டில் இந்த இறால் சேமியா வந்து வந்துடும். இருந்தாலும் நான் சிம்பிளாக வந்து இப்போ ரெசிபி நான் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் குழந்தைக்கான ரெசிபிஸ் மட்டும்தான் ஷேர் பண்ணணுங்கிற ஒரு ஐடியாவில் வந்து இருந்தேன், பட் அன்னைக்கு நைட் வந்து இந்த சேமியாவும் செஞ்சதுனால இதுவுமே நான் உங்களுக்கு சேர்த்து வந்து சொல்கிறேன். நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். நான் இதுக்கு இந்த பட்டை கிராம்பு இலக்காய் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் சேர்க்க மாட்டேன். ஜஸ்ட்டு சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு தேங்காய் நல்லா தாளிச்சுட்டு கொஞ்சமாக பல்லாறு வெங்காயம் போட்டு வதக்கி எடுத்துக்கணும். நாம் சேர்த்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கணும். ஒரு 2 பழம் வந்து சேர்த்தா போதும். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நான் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே மகளே போய் பார்த்து வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ தக்காளி பழம் வந்து தனியாக கட் பண்ணி வைக்கிறதுக்கு நேரம் இல்லை, அப்படியே வந்து கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். எங்கள் வீட்டில் வந்து பொதுவாக நைட்டு பசியாரத்துக்கு பிறகு டீ இல்லைனா காஃபி இல்லைனா சுக்குமல்லி காஃபி இப்படி ஏதாவது ஒன்று வந்து இருக்கும். டெய்லி இருக்காது, பட் மோஸ்ட்லி வந்து இருக்கும். ஸோ டீ போடுறதுக்காக பாலையும் வந்து அடுப்பில் ஏற்றி கொதிக்க வச்சுட்டேன். அன்னைக்கு காலையில் தான் வந்து நான் இறாலையும் வந்து வரட்டி வச்சுருந்தேன். இந்த மாதிரி இறாலில் மசாலா தூள், மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாம் போட்டு வரட்டி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கும் போது தேவைக்கு வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக இந்த மாதிரி சேமியா இல்லைனா உப்புமா இல்லைனா ஏதாவது ஒரு காய்கறிக்கு போடுறதுக்கு நமக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சேமியாலையும் கொஞ்சமாக வந்து இறால் வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த பாலில் வந்து இஞ்சி இலக்கை வந்து தட்டி வந்து சேர்த்துக்கிறேன். நான் இதுக்கு இடையில வந்து சேமியாவுக்கு தேவையான தேங்காய் பால், மசாலா தூள், மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சுட்டேன். நான் வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மசாலா தூள் தான் நான் இதுக்குமே வந்து சேர்த்துருக்கேன். ஸோ நான் இந்த டீ போடுறதுக்கு இன்றைக்கி வந்து அஸ்ஸாமில் உள்ள டீ தூள் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து அஸ்ஸாமில் இருந்தே வருது, இது பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது. நான் இந்த டீ தூளை எங்கள் ஊரில் வாங்கி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சதுனால நான் உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் இதை வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எனக்கு எப்போவுமே டீ தூள் வந்து ரொம்ப பவுடராக இருந்தால் அந்தளவுக்கு பிடிக்காது. பிகாஸ் நான் எப்போவுமே நான் யூஸ் பண்ணுறது வந்து தாஜ்மஹால் டீ தூள் தான். அது வந்து கொஞ்சம் கொரகரப்பாக தான் இருக்கும். இந்த மாதிரி டீ தூள் வந்து கொரகரப்பாக இருக்கிறதுனால அதோட கலரும் ஃப்ளேவரும் வந்து சட்டுன்னு இறங்காது, கொஞ்சம் நிதானமாக தான் வேகும். ஸோ அதிகமாக வேகிறதுனால அதோட ஸ்மெல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த டீ தூள் வந்து நிதானமாக வேகிறதுனால உங்களுக்கு சட்டுன்னு வந்து கலர் இறங்காது. அதனால் நீங்கள் திரும்பவும் டக்குன்னு டீ தூள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துட வேணாம். நீங்கள் ஸ்லோ ஃபயரில் வச்சு வேக வைக்கும்போது அதில் கலரும் ஃப்ளேவரும் நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த டீ பவுடர் வந்து வேணும்னா நான் நம்பர் கொடுக்குறேன், ஸ்க்ரீன்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வந்து இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொரியரில் வந்து அனுப்பி வைப்பாங்க. ஸோ இதுக்கு இடையில நான் ஊற வச்சுருந்த அவல், அப்புறம் பேரிச்சம்பழம், பாதம் இது எல்லாமே நல்லா ஊறி வந்துருச்சு. நான் கொஞ்சம் அதிகமாகவே வந்து டைம் எடுத்துட்டேன். இது நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன்.
நான் மகளுக்கு எப்போவுமே இந்த குக்கரில் தான் வந்து சமைக்கிறதுனால இதிலேயே வந்து இந்த அவல் பேஸ்ட்டே வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மல் பேன் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நாம் அரைச்ச இந்த அவல் பேஸ்ட் எல்லாத்தையும் இந்த குக்கரில் வந்து சேர்த்துட்டு தேவைக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து மிக்ஸி வந்து அலசி வந்து சேர்த்துக்கிறேன். அப்புறம் நான் யூஸ் பண்ணுற ஃபார்முலாவிலேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஃபார்முலா வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த பேஸ்ட் வந்து ரொம்ப திக்காக இருக்குது, ஸோ நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். இதை அப்படியே வந்து ஸ்டவ்வில் ஏற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதான். இது நீங்கள் வந்து கூல் மாதிரி வந்து காய்ச்சி வந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நாம் சாப்பிட்டு பார்க்கும்போது ஏதோ பாயாசம் மாதிரி வந்து இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து வெரைட்டியாக வந்து செஞ்சு கொடுங்க, நிச்சயமாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் அன்றைக்கி வந்து இதை வந்து கூழ் மாதிரி காய்ச்சி எடுத்துக்கல, கொஞ்சம் திக்காக களி மாதிரி தான் வந்து பண்ணியிருந்தேன். உங்கள் பிள்ளைங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். ஸோ நிச்சயமாக நீங்கள் இந்த ரெண்டு ரெசிபி வந்து கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபீஸ். பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காமல் கொஞ்சம் இந்த மாதிரி வெரைட்டியாக வந்து செஞ்சு கொடுக்கும்போது அவங்களும் கொஞ்சம் விருப்பத்தோடு வந்து சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா திக்காக வந்த பிறகு நான் ஸ்டவ்வில் இருந்து இறக்கி வந்து ஆற வச்சுக்கிட்டேன். இப்போ எங்களுக்கான பசியாரமும் வந்து ரெடியாகிடுச்சு, மகளுக்கும் வந்து பசியாரம் வந்து ரெடியாக இருக்குது. வீட்டில் வந்து உமா அப்புறம் இவங்க பிள்ளை எல்லாருமே வந்து ஒரே டைமில் வந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துருவோம், நாங்களும் வந்து சாப்பிட போகிறோம். ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.